இந்த உலகம் அழிவை நோக்கி சுற்றி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நோய் நொடிகள், மனிதனை அழிக்கும் கொள்ளை நோய்கள், கட்டுக்கடங்காத இயற்கை சீற்றங்கள், பற்றி எரியும் தீ விபத்துக்கள், பரவிக்கொண்டிருக்கும் பஞ்சங்கள், பசியினால் வாடும் பச்சிளம் குழந்தைகள், பெருகி வரும் கொலைகள் கொள்ளைகள், தடுக்க முடியாத தீவிரவாதங்கள், இந்த தீமைகளுக்கு காரணம் யார்? இந்த தீமைகளை மக்கள் மனதில் விதைத்தவன் யார்? இந்த உலகத்தின் பாவத்திற்கும் சாபத்திற்கும் காரணம் யார்? இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்மை மீட்கவர் மீட்பர் யார்? இதற்கான பதில் கிறிஸ்தவர்கள் பொக்கிஷமாக வைத்திருக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் புதைந்து கிடக்கிறது. பதிலுக்காக காத்திருப்போம். இந்த கேள்விகளுக்கான பதில் 6000 வருடத்திற்கு முன்பாக பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. துதியினாலும் இசையினாலும் நிறைந்திருந்தது பரலோகம். சிங்காசனத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என மூன்று தனிநபர் வீற்றிருந்தனர். மூவர் தனியாயிருந்தாலும் அவர்கள் சிந்தனை ஒன்றுதான். இந்த மூவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தில் பார்க்கலாம். பரலோகத்திலிருந்து பிதாவானவர், இவர் என் நேசகுமாரன் என்று சொல்ல, பூமியிலே குமாரனாகிய கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க, வேறொரு தேற்றரவாளன் ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்குவதை காணலாம். மூவர் இருப்பதினால்தான் சேராபின் தூதர்கள் மூன்று முறை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என மூவரையும் ஓயாது துதித்துக் கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்கிறது, சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயா 6:2-3 வசனங்கள். இவர்கள் மட்டுமல்ல, தேவனை வணங்குவதற்கு, அவருக்கு பணிபுரிவதற்கு பரலோகத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் விற்றிருந்தார். 1000,000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் என்று தானியேல் 7:9-10 கூறுகிறது. ஆம், மிகப்பெரிய திரள் கூட்டம் உன்னத தேவனுக்கு பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு விசேஷித்த தேவதூதன் இருந்தான். இவனிடம் நம் சிந்தனையை குவிப்போம். இவன் விசேஷித்த தேவதூதன் மட்டுமல்ல, விசேஷித்த விதமாய் தேவனால் படைக்கப்பட்டவனும் கூட. மிகவும் அழகுள்ளவன். அவன் பெயர் லூசிஃபர் என்ற விடுவெள்ளி நட்சத்திரம். அதைத்தான் வேதமும் சொல்கிறது, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநிலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாதஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூ, தேவனுடைய பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய் என்று ஏசக்கியல் 28:13-14 விவரிக்கிறது. எவ்வளவு அழகு பார்த்தீர்களா? மனிதன் கூட மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டான். எத்தனை கற்கள் அவனை மூடவில்லை. ஆனால் இந்த தூதன் பலவித ரத்தினங்களினால் மூடப்பட்டிருந்தான். இவன் எல்லா தூதரிலும் விசேஷித்தவன். இவனைப் போன்று வேறு எந்த தூதனின் படைப்பையும் வேதம் குறிப்பிடவே இல்லை. சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாயிருந்த பரலோகத்தில் திடீரென்று ஒரு பிரச்சனை. காரணம், அந்த விசேஷித்த தேவதூதன். அவன் தன் அழகிலே மதிமயங்கி போனான். தன் ஞானத்தின் பெருமையில் வழிவிலகி போனான். எல்லாம் இருந்த அவனுக்கு ஒன்றும் மட்டும் கிடைக்கவில்லை. தெய்வத்திற்கு மட்டுமே கிடைக்கும் தூதர்களின் தொழுகை அவனுக்கு கிடைக்கவில்லை. அந்த தொழுகையை எப்படியாவது தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் சதித்திட்டம் போட்டு கொண்டிருந்தான். அவனின் இந்த எண்ணத்தை ஏசாயா தீர்க்கன் நன்கு பதிவு செய்திருக்கிறார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே விற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்று ஏசாயா பக்தன் 14:12-14 குறிப்பிட்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கவிழ்த்தி தன்னுடைய ராஜ்யத்தை அமைக்க வேண்டும் என்று அவன் சிந்தித்த சிந்தனையை பார்த்தீர்களா? அவன் தேவனைப் போல் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. தேவனைப் போல அரசாள வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவருடைய தொழுகைக்கு ஆசைப்பட்டான். ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கு எதிர்கட்சியினர் ஆளும் கட்சியின் சட்டங்களையும் கொள்கைகளையும் செயல்களையும் விமர்சித்து மக்களிடம் பொய் சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்து தன் பக்கம் கவனத்தை ஈர்த்து கொள்வது போல லூசிஃபரும் தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டம் அன்பின் சட்டம் அல்ல, நம்மை அடிமை போன்று நடத்துகிறார். சொல்லை கேட்டு கீழ்ப்படியும் வேலைக்காரரை போன்றுதான் நம்மை இழிவாக நடத்துகிறார். நமக்கு சுதந்திரம் வேண்டாமா? நாம் அடிமையாக இருப்பதா? என்னுடன் வாருங்கள், நான் சுதந்திரமான நல்லாட்சி அமைத்து தருகிறேன் என்று பொய்யை மெய்யை போல் ஒவ்வொரு தேவதூதனிடமும் பரப்பினான். இதைத்தான் வேதமும் உவமையாக குறிப்பிட்டுள்ளது. சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று என்று வெளிப்படுத்தல் 12:3-4 யோவான் தீர்க்கன் குறிப்பிடுகிறார். வலு சர்ப்பம், வால், நட்சத்திரம் எதை குறிக்கிறது என்று பார்ப்போமா? வலு சர்ப்பம் என்பது லூசிஃபர் என்ற சாத்தானை உவமையாக குறிக்கிறது. ஆதாரம் வெளிப்படுத்தல் 12:9. வால் பொய் போதகத்தை குறிக்கிறது. ஆதாரம் ஏசாயா 9:15. நட்சத்திரம் தூதர்களை உவமையாக குறிக்கிறது. சாத்தான் தன் வால் போன்ற பொய் போதகத்தை பயன்படுத்தி வானத்தின் மூன்றில் ஒரு பங்கு தூதர்களை தன் பக்கம் வசப்படுத்தினான். அதன் விளைவாக என்ன நடந்தது தெரியுமா? பரலோகத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. அண்ட சராசரத்தில் நடந்த முதல் யுத்தம் அது. பரமதேவனும் அவருடைய அன்பிற்கு உட்பட்ட தூதர்கள் ஒரு பக்கம், லூசிஃபரும் அவன் பொய்க்கு செவி கொடுத்த தூதர்கள் மறுபக்கம் என்று யுத்தம் நடந்தது. அதன் விளைவாய் மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள் பரலோகத்திலிருந்து விழத்தள்ளப்பட்டார்கள். அவர்கள்தான் பரலோகத்திலிருந்து விழுந்த 33 கோடி தேவர்கள். இதையே வேதாகமம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் அவரைச் சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோடே சாத்தானோடே யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. வெளிப்படுத்தல் 12:7. லூசிஃபரும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் பரலோகத்திலிருந்து விழத்தள்ளப்பட்டார்கள். தவறு செய்த லூசிஃபரை ஏன் ஆண்டவர் உடனே அழிக்கவில்லை? தேவன் அன்பில்லாதவர், அவர் சுயநலமாய் நம்மை அடிமையாக நடத்துகிறார் என்று லூசிஃபர் விதைத்த விதையெல்லாம் அநேக தூதர்களின் உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருந்தது. அதோடே தேவன் அவனை அழித்திருந்தால் அவன் சொன்னது நிரூபிக்கப்பட்டது போலிருக்கும். பின்பு தூதர்கள், தேவனுக்கு நாமும் கீழ்ப்படியாமல் இருந்தால் நம்மையும் தேவன் அழித்து விடுவார் என்ற பயத்தோடுதான் தேவனை பணிந்திருப்பார்கள், தேவனுக்கு பணி புரிந்திருப்பார்கள். தன் அன்பை தேவன் முழுவதுமாக வெளிப்படுத்துவதற்காகவும் லூசிஃபரின் வஞ்சகமான முகத்திரை கிழிக்கப்படுவதற்காகவும் தேவன் காத்திருந்தார். அதனாலே உடனே அழிக்காமல் பொறுத்திருந்தார். இதற்கு பின் நடந்தது என்ன? பதிலுக்காக காத்திருப்போம். பின்பு அன்பின் தேவனாகிய பிதாவானவர் ஆண்டவர் இயேசுவை கொண்டு அழகாய் அற்புதமாய் அருமையாய் இந்த பூமியை படைத்தார். வேதம் கூறுகிறது, கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று குலசையர் 1:16 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் படைத்தார். பல வர்ண பூக்கள் படைத்தார், பறக்கின்ற பறவைகள் படைத்தார், நடமாடும் மிருகங்களை படைத்தார், நீந்துகின்ற மீன்களையும் படைத்தார், அருமையாய் அனைத்தையும் படைத்தார். 6ஆம் நாளில் தன் சாயலில் மனிதனை மண்ணிலே உருவாக்கினார். நாசியிலே ஊதி உயிர் கொடுத்தார். ஆதாம் என்று பெயர் கொடுத்தார். உலகை ஆளும் ஆளுகை கொடுத்தார். அவர்களை தேவனின் மகிமையின் ஒளி அவர்கள் நிர்வாண மரியாதைப்படி சூழ்ந்திருந்தது. வேதம் கூறுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும்
மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆதியாகமம் 1:26. மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டினார். சங்கீதம் 8:5. 6 நாளைக்குள்ளே சகலத்தையும் படைத்தார். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆதியாகமம் 1:31. 7 நாளை ஆசீர்வதித்து தேவன் பரிசுத்தமாக்கினார். அமைதியாய் சுழன்று கொண்டிருந்தது அருமையான உலகம். ஒரு விதி விதித்தார். மனிதனின் சுய விருப்பத்தை மதித்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் நித்திய வாழ்வு, நன்மை தீமை கனியை புசித்தால் உண்டாகும் சாவு என்றார். மனிதன் எதை தெரிந்து கொள்ளப் போகிறான்? ஆர்வத்துடன் காத்திருந்த பரமதேவனும் பரிசுத்த தூதர்களும். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்வான் என்று யோவான் 14:23 சொன்னபடி ஆதாமும் ஏவாளும் அன்பு கூர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிய போகிறார்களா இல்லை கீழ்ப்படிய மறுக்கப் போகிறார்களா பொறுத்திருப்போம். தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை மனிதன் புசித்தான். மரணத்தையே தெரிந்தும் கொண்டான். காரணம், பரலோகத்தில் வஞ்சித்த அதே வஞ்சகன் சர்ப்பத்தை பயன்படுத்தி வஞ்சித்து விட்டான் மனிதர்களை. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அந்த மரத்தில் இருப்பதால்தான் தான் ஒரு ஞானியைப் போன்று பேசுவது போல் சாத்தான் ஏவாளை நம்ப வைத்தான். இந்த கனியை புசித்தால் இன்னும் மேன்மையான நிலைக்குச் செல்லலாம் என்று கூறி தேவனுடைய வார்த்தையை மீற வைத்தான். ஏவாள் புசித்தாள், பின்பு புருஷனுக்கு கொடுத்தாள். தன் மனைவியின் நேசம் தேவனின் பாசத்தை தள்ளியது. அவனும் புசித்தான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். யோவான் 8:34. இப்படித்தான் மனுகுலம் சாத்தானுக்கு அடிமையானது. சாத்தான் உலகத்தின் அதிபதியானான். பழத்தை புசித்த பின் தன் மகிமையை இழந்து போய் தங்கள் நிர்வாணம் உணர்ந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இதைத்தான் வேதம் எல்லோரும் பாவம் செய்த தேவ மகிமை அற்றவர்களாகி என்று ரோமர் 3:23 கூறுகிறது. இந்த வஞ்சகனுக்கு சிக்கிக்கொண்ட மனிதனை மீட்க யாருண்டு? பாவத்தின் சம்பளம் மரணம். மனிதனை மரண தண்டனையிலிருந்து மீட்க எவரும் உண்டா? அவன் தண்டனையை வேறொருவர் சுமக்க கூடுமோ? பதிலுக்காக காத்திருப்போம். விழுந்து போன மனிதனை மீட்க மீட்பின் திட்டத்தோடு பிதா குமாரனை அனுப்பி வைத்தார். ஏதேன் தோட்டத்திற்கு வந்த குமாரன் இதற்கு காரணமான சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஆதியாகமம் 3:14 சொல்லப்பட்டுள்ளது. ஆம், சர்ப்பமாகிய பாம்பு சாத்தான் பயன்படுத்துவதற்கு இடம் கொடுத்ததினால்தான் இந்த சாபம் வந்தது. இந்த உலகத்தில் எல்லா மிருகங்களிலும் ஊரும் பிராணிகளிலும் கால்கள் இல்லாத ஒரே உயிரினம் பாம்புதான். சாபத்தினால் பாம்புக்கு வந்த இந்த தனித்தன்மைதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மை என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமல்ல, பரலோகத்தில் தொழுகைக்கு ஆசைப்பட்ட சாத்தான் சர்ப்பத்தை அடையாளமாக எடுத்துக்கொண்டு பூமியில் அந்த ஆசையை நிறைவேற்றி கொண்டான். எப்படி சொல்கிறேன் என்றால், உலகத்தில் உள்ள பல நாடுகளிலும் பல மதங்களிலும் பாம்புதான் தெய்வமாக போற்றப்படுகிறது. சீனாவில் பறக்கும் நாகம் டிராகன் பிரதானமான தெய்வமாக போற்றப்படுகிறது. ஆப்பிரிக்காவிலும் கிரேக்க மதத்திலும் இந்தியாவிலும் கூட பாம்புதான் பிரதான தெய்வமாக போற்றப்படுகிறது. அது மட்டுமா, அன்றைக்கு பாம்பை பேச வைத்து ஏமாற்றியது போல இன்றைக்கும் கார்ட்டூன் சேனல்களிலும் மிருகங்களை பேச வைத்து குழந்தைகளை வசியப்படுத்தி வைத்திருப்பதும் அவன் சித்து விளையாட்டுத்தான். அது மட்டுமல்ல, அன்றைக்கு ஏவாளை பயன்படுத்தி ஆதாமை வீழ்த்தியது போல் இன்றைக்கும் வரும் டிவி விளம்பரங்களிலும் கூட பெண்கள்தான் விற்பனைக்கும் விளம்பரத்திற்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறார்கள். அன்றைக்கு சாத்தான் பயன்படுத்திய அதே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவன் பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்தின் மேல் பொய்கூறி அநேக தூதரை வஞ்சித்தான். பின்பு தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்ன ராஜ்யத்தின் சட்டத்தை தகர்த்தெறிந்து பொய்கூறி ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தான். பின்பு இஸ்ரவேலருக்கு மோசையிடம் எழுதி கொடுத்த
பத்து கட்டளை என்னும் ராஜ்யத்தின் சட்டத்தையும் திரித்து பொய்கூறி சில திருச்சபைகளையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். எப்படி சொல்கிறேன் என்றால், பத்து கட்டளைகளில் இரண்டாம் கட்டளையான மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று யாத்ராகமம் 20:4-5 வசனங்களில் சொல்லப்பட்ட தேவ வார்த்தைகளை சில திருச்சபையின் அஸ்திபாரத்திலிருந்து அவன் எடுத்து போட்டு தேவனுடைய வார்த்தையை மாற்றுவதற்கு திருச்சபைக்கு அதிகாரம் உண்டு என்று அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இது மட்டுமல்ல, 10 கட்டளைகளில் 7 கட்டளையான விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று தேவ வார்த்தையை எல்லாம் மாற்றி ஆண் என்ற ஒரு ஆதாமுக்கும் பெண் என்ற ஒரு ஏவாளுக்கும் இடையே நடக்கும் திருமணத்தையே மாற்றி ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்ற தேவ வார்த்தையை மீறச் செய்யும் உலகத்தையும் சமூகத்தையும் உருவாக்கி காலம் நெடுகிலும் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட போரை தொடுத்து கொண்டே இருக்கிறான் அந்த லூசிஃபர். இவன்தான் தீமைக்கு காரணன், தீவிரவாதத்திற்கு காரணன், பஞ்சத்திற்கு காரணன், பசிக்கும் காரணன், கொலைக்கு காரணன், கொள்ளை நோய்க்கும் காரணன், இயற்கை சீற்றத்திற்கும் காரணன். இப்படி தீமைகளை உலகில் ஏற்படுத்தி கஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தேவன் அன்பில்லாதவர், அவர் இல்லவே இல்லை, அவர் இருந்திருந்தால் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று நடக்கும் தீமைகளை காரணம் காட்டி இப்படிப்பட்ட விதைகளை மக்கள் மனதிலும் நம் மனதிலும் விதைத்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அன்பின் தேவன் பாவம் செய்த மனிதனையும் இவ்வுலகத்தையும் அப்படியே விட்டுவிடவில்லை. நிர்வாணமாய் இருந்தவனுக்கும் குற்ற உணர்வோடு இருந்தவனுக்கும் நிவாரணம் ஏற்படுத்தினார். அது என்னவென்று பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆதியாகமம் 3:21 வசனம். ஆண்டவர் நிவாரணம் கொடுக்கும் வண்ணமாக தோல் உடைகளை உண்டாக்கினார். தோல் உடைகளை உண்டாக்கினார் என்றால் எந்த மிருகத்திடமிருந்து என்று யோசிப்போம். ஆண்டவர் கொடுத்த நிவாரணம் எந்த தவறும் செய்யாத ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும். அதன் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் செய்த பாவத்திற்கு எந்த தவறும் செய்யாத ஆட்டுக்குட்டி எப்படி துடிதுடித்து இறக்கிறதோ அதை போன்று நீங்கள் செய்த தவறுக்கு எந்த தவறும் செய்யாத நான் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் மரிக்கப் போகிறேன் என்று கூறினார். நான் வரும் வரை இந்த அடையாளம் கடைபிடியுங்கள் என்றார். அதனால்தான் ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாயிருந்தார். இல்லையென்றால் வேறு ஒரு மிருகத்தை மேய்த்திருக்கலாமே. இன்றைக்கும் கூட அநேக கோயில்களில் கோயில் திருவிழாக்களில் ஆடுகள் பலியிடப்படுகின்றன. ஆனால் ஆடுகள் பலியிடுவதற்கான காரணம் தெரியுமா, அர்த்தம் தெரியுமா? அது நமக்காக பலியான கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது யோவான் ஸ்நானகன் இவ்விதமாக கூறுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆட்டுக்குட்டியை பலியிட்டு தோல் உடைகளை உண்டாக்கி ஆண்டவர் கொடுத்ததினால்தான் எல்லா உயிரினங்களிலும் நடப்பவை, பறப்பவை, ஊர்பவை, நீந்துபவை என்று எல்லா உயிரினங்களிலும் மனிதன் மட்டும்தான் ஆடை அணிபவனாக இருக்கிறான். இதுவே வேதாகமத்தில் நடந்த இந்த நிகழ்வு உண்மை என்பதற்கான மறுக்க முடியாத ஆதாரம். மேலும் சிலர் மனிதனை பாவம் செய்திராதவனாகவே படைத்திருக்கலாமே என்று பலர் நினைக்கிறார்கள், பலர் கேட்கிறார்கள். இறைவன் படைத்த அனைத்துமே அன்பின் சட்டத்திற்கு உட்பட்டது. அன்பென்னும் சட்டத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் சுய விருப்பம், சுய தேர்ந்தெடுப்பு உண்டு. உதாரணம், உங்கள் வீட்டில் புதிதாக நாய்க்குட்டி வாங்கி வளர்க்கிறீர்கள். அது உங்களிடம் பாசம் காட்ட ஏங்குகிறீர்கள். அது உங்களிடம் பாசம் காட்டும் வண்ணமாக நக்கி நக்கி விளையாடுவதற்கு அதற்கு உரிமையுண்டு. இல்லை, நம்மை வெறுப்பதற்கும் நம்மை பார்த்து குலைப்பதற்கும் அதற்கு உரிமையுண்டு. இதுதான் சுய விருப்பம். இதுதான் எல்லா உயிரினத்திலும் உண்டு. திடீரென்று நீங்கள் இந்த நாய் யாரையும் குலைக்கவே கூடாது, பாசம் மட்டும்தான் காட்ட வேண்டும் என்று நினைப்பது அதன் சுய விருப்பத்தை பறித்து நாம் சொல்வதை மட்டும் சரியாக கேட்டு செய்யும் எந்திரங்களை, ரோபோட்டுகளை போன்று இயங்க வைக்க ஆசைப்படுவதற்கு சமம். பாவம் செய்யாதவனாக மனிதனை படைத்திருக்கலாமே என்று சொல்வதும் எல்லாரையும் மனதார சுய விருப்பத்துடன் செயல்படுவதை பறித்து
ரோபோட்டாக படைத்திருக்கலாமே என்று சொல்வதற்கு சமம். இப்பொழுது புரிகிறதா? மேலும் சிலர் இந்த நடந்த நிகழ்வை கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை பகுத்தறிவற்றவர்கள் நம்புவது பிள்ளைகளுக்கு படுக்கையில் சொல்லிக் கொடுக்கும் பழங்கால கதை புத்தகம் என்றும் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அழகான பதில் என்னவென்றால், கிறிஸ்தவர்களின் வேதாகமத்தை முழுமையாக நம்பின அறிவியல் அறிஞர் சர் ஐசக் நியூட்டன் பகுத்தறிவு அற்றவரா? தொலைநோக்கியை கண்டுபிடித்த கிறிஸ்தவ வேதத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த கலிலேயோ பகுத்தறிவற்றவரா? ஜொஹன்னஸ் கெப்லர், மைக்கேல் ஃபாரடே போன்ற மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள் கிறிஸ்தவ வேதத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இவர்களெல்லாம் பகுத்தறிவற்றவர்களா? இன்றைக்கும் கூட கடந்த 100 வருடங்களில் உயரிய விருதான நோபல் பரிசு பெற்ற 60% இறை நம்பிக்கையும் கிறிஸ்தவ வேத நம்பிக்கையும் கொண்டவர்கள்தான் என்பது கிறிஸ்தவ வேதம் பகுத்தறிவு உள்ளவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய புத்தகம் என்பதை வலியுறுத்துகிறது. ஆட்டுக்குட்டியை பலி கொடுப்பதற்கு அடையாளம் கொடுத்த ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவதற்கு 4000 வருடங்கள் கடந்தது. உலகத்தின் அதிபதியின் கையிலிருந்த இந்த உலகத்தை மீட்கவும், பாவத்திற்கு அடிமையாயிருக்கும் மனிதனை மீட்கவும் தெய்வம் மனிதனாய் பிறந்தார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. அன்புள்ள பிதாவானவர் தனது ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதன் மூலம் மனுகுலத்தை மீண்டும் தன்னுடன் தத்தெடுத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4:9-10. பாவிகளாம் நம்மை மீட்க இயேசு பரலோகம் விட்டு கொடுத்தார். மனிதனை ராஜாவாக்க அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவன் தலையில் ஜீவகிரீடம் சூட அவர் தலையில் முட்கிரீடம் சூடினார். அவனுக்கு வெண்வஸ்திரம் கொடுப்பதற்கு தன் வஸ்திரம் சீட்டு போட விட்டு கொடுத்தார். நாம் ஆக்கினை தீர்ப்பில் வெந்து போகாமல் இருக்க அவர் கெட்சமனையில் மனம் நொந்து போக ஒப்பு கொடுத்தார். நாம் பரியாசம் செய்தோம், அவரோ நமக்காக பரிந்து பேசினார். நாம் நித்திய வாழ்வு பெறுவதற்கு சிலுவையின் மத்தியில் சத்திய சாவை சகித்தார். மரிப்பதற்காகவே பிறந்தவர் அவர் இப்பொழுது கல்லறையில். மரிப்பதற்காகவே பிறந்தவர் மரணத்தை ஜெயித்தார். 3ஆம் நாளில் நல்லவனுக்கும் சாவு கெட்டவனுக்கும் சாவு என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை போல் நல்லவனாய் வாழ்பவன் எவனும் மரணத்தை ஜெயிப்பான். அவரை போல் அவர் கீர்த்தி எத்திசையும் பரவியது. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தவர் 40ஆம் நாளில் பரலோகம் சென்றார். அவர் சீஷர்கள் அவர் நற்செய்தியை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றார்கள். அதிலே தோமா என்ற சீஷன் நம் ஊருக்கு இந்தியாவிற்கு நற்செய்தி எடுத்து வந்தான். நற்செய்தி எடுத்து வந்த தோமாவை துர்ச்செயல் செய்து கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது பொய்யென்றார். தோமா ஏன் இந்தியா வர வேண்டும்? பொய்யிற்காக உயிர் கொடுப்பார்களா எவராவது? நிச்சயம் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தது நிச்சயம், அதுவே உலகம் முழுவதும் போக வேண்டிய சத்தியம் என்று தன் உயிர் கொடுத்து நிரூபித்து விட்டார் தோமா. அவர் மட்டுமல்ல, மற்ற சீஷர்களும் அப்படித்தான் நிரூபித்தார்கள். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? அவருடைய தழும்புகளையும் காயங்களையும் காட்டி, மனுகுலத்தின் தண்டனையை நான் அடைந்து விட்டேன், என்னை நம்புகிறவர்களுடைய பாவங்களை நீர் மன்னியும் என்று பரிதபித்து பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 1 யோவான் 2:1. பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் வானத்திலிருந்து சீக்கிரமாய் இறங்கி வரப்போகிறார். இம்முறை அடிமையாக அல்ல, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, மகிமையின் தேவனாக, கண்கள் யாவும் காணும்படியாக இறங்கி வருவார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மத்தேயு 24:27. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். வெளிப்படுத்தல் 1:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி
அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12. இந்த வசனங்களை அவரே நமக்காக கொடுத்திருக்கிறார். மரித்தோரிலிருந்து உயிரோடு இருப்பவர் வரை நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் பலன் கொடுப்பார். துன்மார்க்கனையும் அவர்களை தூண்டிவிட்ட வஞ்சகனையும் நிச்சயமாய் நியாயம் தீர்ப்பார். நீதியாய் வாழ்ந்த நல்லவனை அவரோடு பரலோகம் அழைத்துச் சென்று ஜீவ கிரீடம் கொடுப்பார். சிந்தின கண்ணீரை துடைப்பார். சகித்த வேதனையை நீக்குவார். மீண்டும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்திருக்கும் பரலோகம். நீதியாய் வாழ்ந்து நித்திய வாழ்வை அடைய விருப்பமா? பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகம் செல்ல விருப்பமா? உங்களுக்கு உதவி செய்ய உங்களை அழைத்துச் செல்ல ஒருவர் வரப்போகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கும் இதே நேரத்தில் ஆதாம் ஏவாளை வீழ்த்திய வஞ்சகன் இவ்வுலகத்தில் அநேகரை போதைப் பொருளுக்கு அடிமைப்படுத்தி, தடை செய்யப்பட்ட படங்களுக்கு அடிமைப்படுத்தி, பணத்திற்கு அடிமைப்படுத்தி, கடனுக்கு அடிமைப்படுத்தி, தவறான உணவிற்கு அடிமைப்படுத்தி, வாலிபர்களை வீடியோ கேம்ஸில் அடிமைப்படுத்தி, சிறுவர்களை கார்ட்டூன் சேனலுக்கு அடிமைப்படுத்தி, வாழ்க்கையை விறுவிறுவென்று சுயநலமான சிந்தையுடைய சிற்றின்ப வாழ்க்கைக்குள்ளாக அடிமைப்படுத்தி வாழ வழி நடத்துகிறான். இதற்காகவே அவன் சுற்றித் திரிகிறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. உங்கள் இரட்சிப்பை உங்களிடத்திலிருந்து திருட வகை பார்க்கிறான். உங்கள் இதயத்தை உங்களுக்காக பரிந்து பேசும், பரிதவித்து பரிந்து பேசும் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களுக்கு புதிய இதயம், புதிய சிந்தை, புதிய பலன் தருவார். இன்றே தீர்மானம் செய்யுங்கள், உங்களுக்காக அவர் உள்ளம் ஏங்குகிறது. ஒப்பு கொடுத்தவர்கள் ஏறெடுக்க வேண்டிய ஜபம். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்கிறீர்களா இந்த ஜபத்தை? பரலோக பிதாவே, உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன். உம்மிடத்தில் நான் பாவியாக வந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை மீறியிருக்கிறேன். என்னில் முடியாத முறை பாவம் செய்திருக்கிறேன். என் கரம் செய்த பாவத்திற்கு என் இரட்சகர் கைகளில் ஆணிகள், என் கால்கள் சென்ற தவறான இடத்திற்கு என் இரட்சகர் கால்களில் ஆணிகள், என் சிந்தையில் செய்த தவறான பாவத்திற்கு என் இரட்சகர் தலையில் முட்கிரீடம். பாவத்தின் சம்பளம் மரணம் ஒப்புக்கொள்கிறேன். எனக்காக மரணம் சுமந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். என் மன்னிப்பிற்காக நானும் கெஞ்சி தவிக்கிறேன். என் மன்னனே என்றும் உம்மை நான் நேசிக்கிறேன். என் மகனே என்று நீர் ஓர் சொல் சொல்ல ஆசிக்கிறேன். புதிய இதயத்திற்காக காத்திருக்கிறேன். உம் வார்த்தையின்படி வாழ தவிக்கிறேன், தீர்மானிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் ஐயா என்னையும் என் ஜபத்தையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உம் ராஜ்யம் வரும்போது அடியாரை நினைத்தருளும். சொல்லிய வேத வார்த்தைகள் சத்தியம், இதுவே தீர்மானிக்கும் நமது நித்தியம். ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன். தமிழ் பைபிள் ஸ்கூல்.